வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரபலங்களாகட்டும் சரி, டைரக்டர், அது போக சாதாரண மக்கள் கூட சிஎம் ஃபண்டுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்காகன்னு பார்க்க போகிறோம். அது போக பார்த்திங்கன்னா, அந்த டொனேட் எப்படி நம்ம பண்ணலாம், அதாவது அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து டொனேட் பண்ணணும்னு கிடையாதுங்க. குறைஞ்ச அமௌண்ட், 50 ரூபாய்டு சரி, 100 ரூபா சரி, 1000, 2000, 3000 அந்த மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம டொனேட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் எதுக்காக, இந்த டொனேட் பண்ணுறது வந்து எதுக்காக, எதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோன்றது உங்களுக்கு வீடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னு நான் சொல்ல வரலைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முழுசும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நியூஸ் நம்ம கேட்டே இருப்பாங்க. அதாவது இங்கே அலுவல் இருக்குது, இங்கே வந்து இடம் கிடைக்க மாட்டேங்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டொனேஷன் எதுக்காகனா, ஒரு நம்மளுடைய ஒரு உதவியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து நம்ம செய்கிற அவங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் எவ்வளோ இருந்தாலும் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 50 ரூபாய்டு சரி, 100 ரூபாய்டு சரி, ஓகேங்களா? நீங்கள் எத்தனை இருந்தாலும் நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். சிச்சுவேஷனில் நம்ம டொனேட் பண்ணுற காசு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமோ, சிஎம் ஃபண்டுக்கு நம்ம எப்படி டொனேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிய வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் ஏற்படுத்தித்தரேன், நானும் வந்து டொனேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தினம் தினம் நியூஸில் வந்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகளை பற்றி தான் நியூஸ் வந்துட்டுருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உதவியும் அது கூட இருக்கும் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம எப்படி வந்து டொனேட் பண்ணலாம், ஃபண்டெல்லாம் எப்படி அவங்களுக்கு போய் சேருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டொனேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது சிஎம்பிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். மேனுவலாக கூட நம்ம டைப் பண்ணுங்கள், கீழே அதிலே வந்து நம்ம சர்ச் பாரில் வரும் பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டாவதாக வந்துருக்கு பாருங்கள், அதுதான் வந்து நம்ம அதில் டொனேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், இதுதாங்க சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் பப்ளிக் ஃபண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், நான் அந்த சிஎம்பிஆர்எஃப் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே கேப்ஸில். ஸோ அதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். சிஎம்பிஆர்எஃப் இந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ இது பப்ளிக்காகவே டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் சிஎம்பிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, பேங்க்கு, பிரான்ச், என்ன பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து நம்ம என்ன அமௌண்ட் நம்ம டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட் நம்ம போட்டு நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். அதுப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஈஸியாக இஎஸ்சி அந்த மாதிரிலாம் நம்ம கூகுள் பே அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்குண்டான ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் நான் போகல, நான் மேனுவலாகவே இந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்து பிரான்ச்சுக்கெல்லாம் நான் அந்த நம்ம எப்பவுமே இது பண்ணுவோம் இல்லைங்களா, அக்கௌண்ட் நம்பர் போட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் டொனேட் பண்ணிக்கிறேன். இதுதாங்க ஈஸியான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி டொனேட் பண்ணுன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக டொனேட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள். அதாவது அவங்களுக்கு ஃபுட்டுக்கு ஆகட்டும் சரி, வேறு எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம கை கொடுக்காமல் யார் கை கொடுப்பா சொல்லுங்கள். நம்மளாம் வி ஆர் இந்தியன்ஸ், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கை கொடுங்க, கை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் டொனேட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் எவ்வளோ பண்ணேன் என்ன ஏதுன்றதை நான் வந்து வெளியே சொல்ல விரும்பலை. இந்த விஷயந்தான் இப்படி தான் டொனேட் பண்ணுன்ற ஒரு நல்ல விஷயத்தை வெளியே சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்க நம்புகிறேன், ஓகேங்களா? வேறு ஏதோ ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி டொனேட் பண்ணுன்றது ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களே டொனேட் பண்ணுவீங்க. அந்த டொனேட் பண்ண ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே வராது. கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணுங்கன்னு எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சகோதர சகோதரிகள் செகண்ட் வேவில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. கையில் காசு வச்சுட்டு மெயினாக பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கூட போக முடியலைங்க, அவங்களால எவ்வளோ காசு கட்டினாலும் அங்கே ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ
கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 50 ரூபானாலும் கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் டொனேட் பண்ணணும் ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி டொனேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதையும் பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம சொல்லி கூட டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், பக்கத்து வீட்டிலலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். சின்ன பசங்களையாவது உட்கார வச்சு எப்படி பண்ணுன்ற சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி நீ ஒரு பேக்கெட் மணி இருந்தால் கூட இப்போதைக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக டொனேட் பண்ணி நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே. எல்லோரும் ஒன்றிணைவோம். கொரோனா இல்லாத நாடாக வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம். எல்லாருமே வந்து ஹாப்பியாக வெளியே சுற்றணும். அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகணும், நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகணும். இதெல்லாமே வந்து என்னுடைய இப்போதைக்கு ஒரு பெரிய ஆசையாக தோணுது. ஏன்னா இந்த சிச்சுவேஷனில் வந்து பெரிய ஆசையாக தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.